அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். கொரோனாவே இல்லாத கிராமம்னு எவ்வளவு பெருமையா இருந்தோம், இப்ப ஊர் முழுக்க வந்துச்சேப்பா. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். கணேசா, டவுன்ல இருந்து நீ எப்படி வந்த? சரியான காரணம் இல்லனா இ பாஸ் கிடைக்காதப்பா. இ பாஸ் எல்லாம் எடுக்கலமாமா, குறுக்கு வழியிலேயே ஊருக்குள்ள வந்துட்டான். படிச்ச உள்ள இப்படியா செய்வ? இத போய் பெருசு படுத்திட்டு நீ சாப்பிட. ஊருக்கு வர எல்லாரையும் மாவட்ட எல்லையில பரிசோதனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பரிசோதனை பண்ணி கொரோனா இருந்துச்சுன்னா என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போடுவாங்கன்ற பயத்துல பரிசோதனையும் பண்ணிக்கல, யாருக்கு எந்த தகவலும் தெரிவிக்கல. குறுக்கு வழியாவே ஊருக்குள்ள வந்துட்டேன். நம்மளும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும்ப்பா. போன வாரம் நடந்த விசேஷத்துல அவ்வளவு கூட்டம் கூடியிருக்க கூடாது. கணேசன் வெளியூர்ல இருந்து வந்தோடனே அவனை தனிமைப்படுத்திருக்கணும். இப்படி எதையுமே கவனிக்காம அசால்ட்டா இருந்துட்டேமேப்பா. எனக்கே தெரியாம எனக்குள்ள இருந்த கொரோனா இன்னைக்கு 100 பேருக்கு மேல பரவிடுச்சு. அரசாங்கம் தன்னை ஆலட்சியப்படுத்தினதுனால இப்ப எங்க ஊரே பாதிக்கப்பட்டுடுச்சு. தயவு செஞ்சு என்ன மாதிரி யாரும் இந்த தப்ப செஞ்சிடாதீங்க. அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும்.